இன்றைய தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் காரணமாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் மட்டும் இன்று 7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. சென்னைக்கு கிழக்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் நிவர் புயலானது மையம் கொண்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் பொழுது சுமார் மணிக்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் காற்று வீசும் என்பதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. உழவர் அலுவலர் ஆகிய இருநாடு தரப்பை இணைப்பதற்காக உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் என்ற திட்டத்தை வேளாண் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனை சேலம் மாவட்டம் பயன்படுத்த தொடங்கிவிட்டது. இது குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், வேளாண் மற்றும் தோட்டக்கலைத் துறைகளில் விரிவாக்க பணிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நவீன வேளாண் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் உழவர் நலன் காக்கும் மானிய திட்டங்களை விவசாயிகளிடையே உரிய நேரத்தில் கொண்டு செல்ல உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் இத்திட்டம் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 2021 ஏப்ரல் 3ஆம் தேதி வரை முதல் 6 மாதத்துக்கும் வரும் 2021 ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 2021 அக்டோபர் 2ஆம் தேதி வரை அடுத்த 6 மாதத்திலும் செயல்படுத்தப்படும். இதற்காக கிராம ஊராட்சி வாரியாக வேளாண் மற்றும் தோட்டக்கலை களப்பணியாளர்கள் செல்ல பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக 15 ரயில்கள் ரத்து. நிவர் புயலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக சென்னை, கோவை, காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலிருந்து மயிலாடுதுறை, தஞ்சை மார்க்கமாக செல்லும் 6 ரயில்கள் நாளையும் நாளை மறுதினமும் முழுமையாகவும், 9 ரயில்கள் பகுதி அளவாகவும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 98.85 அடியாக உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 98.85 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 7464 கன அடியிலிருந்து வினாடிக்கு 7089 கன அடியாக சரிந்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 700 கன அடியிலிருந்து 400 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணை நீர் இருப்பு 68.83 டிஎம்சியாக உயர்ந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம். பெயர் சேர்க்க மட்டும் 10 லட்சம் விண்ணப்பங்கள். வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகளுக்காக நடந்த சிறப்பு முகாம்களில் பெயர் சேர்க்க மட்டும் 10 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி கடந்த 21-22ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. இம்முகாம்களில் பெயர்களை சேர்க்கவும் நீக்கவும் பொதுமக்கள் விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். 2 நாட்கள் நடந்த சிறப்பு முகாம்களில் முடிவடைந்த நிலைகள் அது குறித்த விவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ திங்கட்கிழமை வெளியிட்டார். சூரிய ஆற்றலில் இயங்கும் தானியங்கி கண்காணிப்பு படகு ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. சூரிய ஆற்றலில் தானியங்கி கண்காணிப்பு படகை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை ஐஐடி திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இந்திய துறைமுகங்கள் மற்றும் உள்நாட்டு நீர்வழி பாதைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஏதுவாக சூரிய ஆற்றலில் இயங்கும் ஆளில்லா தானியங்கி படகை சென்னை ஐஐடியில் உள்ள துறைமுகங்களுக்கான தேசிய தொழில்நுட்ப மைய ஆராய்ச்சி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இதில் இருப்பிடத்தை கண்டறியும் கருவி, எக்கோ சவுண்டர், அகன்ற அலைவரிசை தொடர்புக்கான தொழில்நுட்பம் ஆகியளவு இடம்பெற்றுள்ளன. சினிமா செய்திகள். மெர்சல் தயாரிப்பாளருக்கு குவியும் வாழ்த்துக்கள். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களுள் ஒருவரான முரளி தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து. ஏடிகே அணியை வீழ்த்தி கேரளா பிளாஸ்ட் அணி அபாரமாக வெற்றி பெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் 7வது சீசனின் முதல் ஆட்டத்தில் ஏடிகே அணியை வீழ்த்தி அபாரமாக வெற்றி பெற்றது கேரளா பிளாஸ்ட் அணி. இதற்காக இதில் சிறப்பாக விளையாடிய ராய் கிருஷ்ணா 67வது நிமிடத்தில் கோல் அடித்ததால் கேரளா அணி 1-0 என்ற அபாரமாக வெற்றி பெற்றது. செய்திகள் வாசித்தது நவலன். மேலும் செய்திகளை காண P5 தொலைக்காட்சியை காணவும். நன்றி.